தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராப்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி அட்டவளே ஆகியோரின் சரணங்களில் பிரார்த்தனை செய்து இன்றைய இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு ஒரு சிறப்பு சத்சங்கம் என்னன்னா, வந்து நம்ம ஆன்மீகத்தில் பல தலைப்புகளில் வந்து பார்த்து கொண்டே வந்தோம். அதுக்கு நடுவில் வந்து பகவான் ஸ்ரீ ராமனுடைய விஷயங்கள், அவருடைய சிறப்புகள், குணாதிசயங்கள், மரியாதா புருஷோத்தமனான இந்த ராமனுடைய முக்கியமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இது பலருக்கு நமக்கு வந்து தெரிந்த விஷயமா இருந்தால் கூட ராமனை பற்றின விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் கேட்கறதும் ஒரு இன்பம் தானே. அது வந்து அதனால இன்னைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஹிந்துவனுடைய இதய பீடத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வம் வந்து பகவான் ஸ்ரீராமன். இன்றைக்கு கலியுகத்தில் வந்து நம்ம ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய பிரார்த்தனை என்னன்னா, எப்படி அந்த ராமராஜ்யம் இருந்ததோ அது போன்ற ஒரு ராமராஜ்யம் புனர்ஸ்தாபனம் மறுபடியும் பாரதத்தில் நடக்க வேண்டும் என்பதே வந்து நம் அனைவருடைய ஆழ பிரார்த்தனை. அதனால வந்து அந்த பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அந்த ஆகர்ஷண சக்தி வந்து மக்களுடைய இதய கோவில்களில் இன்னும் கூட அந்த சுடர் விட்டு பிரகாசிக்கிறது. அந்த வந்து இன்றைக்கும் ராம பக்தர்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்கதான் அரசாங்கமும் மறுபடியும் அந்த ராமாயணம் வந்து மறுபடியும் ஒலிபரப்ப வந்து தீர்மானித்துள்ளது. இப்போ பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து இந்த பகவான் ஸ்ரீராமன் கிட்ட வந்து ஒரு மரியாதை இருக்கிறது. ஆனால் அந்த ராமனுடைய பல சிறப்புகள், அது பற்றின அந்த நுணுக்கங்கள் வந்து அவர்களுக்கு தெரிவதில்லை. அப்போ அதனால எந்த இடத்துல வந்து அந்த அளவு வந்து நம்பிக்கை ஏற்படுவதில்லை. ஏன்னா ராமனை பற்றின முழு ஞானம் கிடைக்கும் பொழுது தான் அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையும் வந்து நமக்கு ஏற்படும். நம்பிக்கை அதிக அளவு ஏற்படும் பொழுதுதான் நம்முடைய உபாசனையினுடைய தரமும் மிகவும் உயர்ந்ததாக காணப்படும். இன்றைக்கு வந்து அத்தகைய பகவான் ஸ்ரீராமனுடைய சிறப்புகள், ராமாயணத்திலிருந்து சில சம்பவங்கள் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ன, இது போன்ற பல விஷயங்கள் வந்து அதோடு கூட ராமராஜ்யத்திற்கு செல்ல வேண்டிய கடமை, அதற்கு வந்து நம்முடைய பங்கு என்ன, இது போன்ற விஷயங்களை வந்து இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதில் வந்து முதல்ல ஸ்ரீராமனுடைய சிறப்புகள், அந்த எல்லோருடைய ஒரு நம்பிக்கை கேந்திரமாக விளங்கக்கூடிய அந்த ஸ்ரீராம, அந்த ராமனுடைய அந்த ராம அப்படின்ற அந்த வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ரம் ரமயத்தே இதி ராம, அதாவது தானும் அந்த பரமானந்தத்தில் திளைத்து மற்றவர்களையும் அந்த பரமானந்தத்தில் திளைக்க வைப்பவன், ரமிக்க செய்பவன் எவனோ அவனே வந்து ராமன் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ராமன் வந்து அந்த சூரிய வம்சத்துல இஷ்வாகு குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குலத்துல வந்து பிறந்தவர். அவருடைய அந்த குலத்துல பார்த்தோம்னா கோபக்தனான ராஜா திலீபன், அப்புறம் வந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்த பகீரதன், மற்றும் மிகவும் பராக்கிரமசாலியான ரகு, இவர்களை போன்றவர்கள் வந்து அந்த வம்சத்தில் மிக முக்கியமானவர்கள். அந்த பராக்கிரமசாலியான அந்த ரகுவினுடைய பெயரில் தான் வந்து அந்த ரகு வம்சம், ரகுகுல திலகன் அப்படின்னு வந்து அந்த பெயர்கள் வந்து வருகிறது. இது போன்ற அந்த பிரம்மாவினுடைய 39வது தலைமுறையில் வந்து ராமனுடைய அவதாரம் வந்து நிகழ்ந்துள்ளது அப்படின்னு கூறப்படுகிறது. இப்போ அந்த ஸ்ரீராமன்ல ஸ்ரீ அப்படின்றது வந்து ஷட் குணங்களில் ஒன்று, அதாவது பகவான் அந்த ஆறு குணங்களில், அந்த ஆறு குணங்கள் என்ன, அந்த புகழ், ஸ்ரீ, ஔதாரியம், வைராகியம், ஞானம் மற்றும் ஐஸ்வர்யம். அதில் வந்து இந்த ஸ்ரீ என்பது வந்து சக்தி, சௌந்தரியம், சத்குணம், இவை எல்லாவற்றையும் குறிக்கிறது தான் அந்த ஸ்ரீ என்பது. இப்போ ஒரு உலக வழக்கில் வந்து ஒரு பேச்சு என்னென்னா, ராமாயணத்தை படிப்பதனால வீட்டில் வந்து மகாபாரதம், அதாவது மகாபாரதம் மாதிரி யுத்தம் நடக்காது, சண்டை நடக்காது அப்படின்ற ஒரு வழக்கு. அப்படி அந்த ராமாயணத்தில் உள்ள சிறப்பு என்ன, அப்படி என்ன இருக்குது, அதாவது அந்த ராமாயணம் வந்து பார்த்தோம்னா ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு வந்து ஆதர்சமாக அந்த மனித பிறவி எடுத்து நமக்கு எல்லாம் ஒரு ஆதர்சமாக விளங்கக்கூடிய வகையில் வந்து அந்த ராமாயணம் வந்து நடந்துள்ளது. அது வந்து பகவான் ஸ்ரீ விஷ்ணுவனுடைய அவதாரமா.
ராமனுடைய பிறப்பு வந்து அரண்மனையில் நடந்தா கூட அவர் வந்து தந்தையினுடைய ஆக்ஞையைப்படி அந்த வனவாசத்திற்கு செல்கிறார். அந்த வனவாசத்தில் செல்லும் பொழுது அங்கு ஒரு பிரதிகூலமான நிலைமை, அப்புறம் வந்து பத்தினியை வந்து திரும்ப கிடைப்பதற்கான பெரும் முயற்சி, அப்புறம் அசுரர்களோட யுத்தம், இது போன்ற பல சாகசங்களை வந்து அவர் வந்து செய்கிறார். அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது, பகவான் வந்து தானே அவதாரம் எடுத்து வந்த பொழுது கூட அவ்வளவு கஷ்டங்களையும் எதிர்கொண்டு அந்த கஷ்டங்களை எல்லாம் மீறி வெற்றி கொண்டு அவை எல்லாவற்றையும் தாண்டி அவர் வந்து மனித பிறவியாக அந்த ஒரு அவதாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அதோடு ஒப்பிடும் பொழுது நம்ம வந்து இப்ப சிறு சிறு விஷயங்களுக்கு கூட ஒரு மன அழுத்தம், ஒரு நம்பிக்கையின்மை, அது வந்து நம்ம கிட்ட எப்படி வரலாம்? அத ஒவ்வொரு சமயமும் நம்ம வந்து ராமன் சீதா மாதா அவர்கள் படாத கஷ்டமா அதை வந்து நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் வந்து எப்படி அதை வெற்றி கொண்டார்கள் அப்படின்னு, ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையே நமக்கு வந்து ஒரு ஆதர்சம். ஏன்னா ராமனுடைய வாழ்க்கையை வந்து தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ராமனுடைய குணங்கள், அவற்றை வந்து நம்ம வந்து வளர்த்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம மனதில் ஆழப்பதியும். இப்போ ராமன் வந்து எல்லா விதங்களிலும் ஆதர்சமாக விளங்கினான் இல்லையா? அதில் வந்து எப்படிலாம் ஒவ்வொரு விதமாகவும் எப்படி ஆதர்சமாக விளங்கினான் அதை வந்து பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து ஆதர்ச புத்திரன், அதாவது மாதா தந்தை தாய் தந்தையினுடைய அந்த ஒரு ஆக்ஞையைப்படி அந்த வனவாசம் உடனே செல்வதற்கு வந்து அவர் சம்மதித்தான். அந்த ராஜ அபிஷேகத்தை வந்து துறந்து தியாகம் செய்து அப்படி செல்லும் பொழுது கூட அந்த தாய் தந்தையிற்கு வந்து அவன் வந்து உபதேசமும் செய்து விட்டு போனான். அதாவது நான் கிளம்புகிறேன்னு நீங்க வந்து துக்கப்படாதீங்க அப்படின்ற ஒரு உபதேசமும் செய்து விட்டு போனான். ஆனால் திரும்பி வரும்பொழுது அந்த ராமனுடைய அந்த குணம் இப்போதான் வந்து அவ்வளவு ஒரு ஒளி விட்டு பிரகாசிக்கிறது. என்ன அப்படின்னா கைகேயி மாதா மூலமாக தான் வந்து அந்த வனவாசமே வந்து ராமன் சென்றான் இல்லையா? ஆனால் திரும்பி வந்த உடனே அதே அன்போடு அதே மரியாதையோடு முதல்ல வந்து கைகேயி மாதா கிட்ட போயிட்டு நமஸ்காரம் செய்து அவளுடைய ஆசீர்வாதத்தை வந்து பெறுகிறான் ராமன். அந்த வனவாசம் செல்லும் பொழுது கூட அந்த வனவாசத்துல வந்து தந்தையினுடைய வார்த்தையை மீறாமல், ஏன்னா வனவாசம் செல்வதுன்னா அதுல சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அதாவது எந்த கிராமத்திலேயோ நகரத்திலேயோ தங்கக்கூடாது, அப்படி போன்ற பல விதிமுறைகள். அதனால அந்த விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றி அந்த தந்தையினுடைய ஆணையை அப்படியே சிறமேற்கொண்டு முழுவதுமே வனாந்திரங்களிலேயே வந்து தன்னுடைய அந்த 14 வருடங்களை வந்து கழித்தார் அப்படின்றது தான் அதில் வந்து மிகவும் முக்கியம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ராவணனோடு யுத்தம் செய்வதற்கான அந்த ஆயத்தம் செய்யும் பொழுது அந்த ராவணனோடு யுத்தம் செய்வதற்கு பெரிய சேனை வேணும் இல்லையா? அவர் நினைத்தா அந்த அயோத்தியாவில் வந்து அவருடைய பெரும் சேனை இருந்தது, அதை வந்து வரவழைத்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து வரவழைக்கல. ஏன் அப்படின்னா அந்த சேனையை வரவழைத்தனா அவர்களுக்கு வேண்டிய ஆயுதங்கள், உணவு, தங்க இடம் இதெல்லாம் வந்து செய்ய ஒரு ஏற்பாடு செய்ய இல்லையா? அது ஏற்பாடு செய்ய தர முடியாத ஒரு நிலையில இருப்பதனால அவர் என்ன பண்ணினார், அந்த ஒரு வானரங்களினுடைய உதவியோட அவர்களுக்கு வந்து ஆயுதங்கள் வந்து ரொம்ப சுலபம், அங்கே கிடைக்கக்கூடிய கற்கள், பாறைகள் மற்றும் மரங்கள் இவைகளே ஆயுதம். அதோடு வந்து அவர்களுக்கு உணவும் தனியாக தயாரிக்கப்பட வேண்டாம், அந்த வனத்தில் இருக்கக்கூடிய பழங்களே அதற்கு வந்து உணவு. அந்த மாதிரி அந்த இது வானரங்களின் உதவியோடு அந்த வானர சேனையோடையே வந்து அவ்வளவு பெரிய அந்த பராக்கிரமசாலியான அந்த ராவணனையே வந்து ஜெயித்து காண்பித்தார். அதுலேயும் வந்து அவர் வந்து அந்த எப்படி தாய் தந்தையினுடைய சொல்லை மீறவில்லை, எதற்காகவும் அந்த வனவாசத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய ராஜான்ற எந்த ஒரு இதையும் வந்து அவர் உபயோகிக்கவில்லை அப்படின்றது தெரிய வருது. அடுத்தது வந்து ஆதர்ச பந்து, அதாவது ராமலக்ஷ்மணர்களுடைய அந்த ஒரு ஒரு உறவு வந்து எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு பந்துத்துவத்தை குறிக்கிறது, அது வந்து நம்ம மிகவும் போற்றுதலுக்கு உரியது. அடுத்தது ஆதர்ச பதி, அதாவது ஏக பத்னி விரதனா இருந்தவர். ஏக பத்னி விரதன்னாலே நம்ம ராமனை தான் வந்து நம்ம மனக்கண் முன்னாடி நம்ம வருது. அந்த சீதாவை வந்து அவர் தியாகம் செய்த பின்பு கூட ஒரு விரக்தி வைராக்கியத்தோடு அந்த வாழ்க்கையை வந்து நடத்தினார். அப்போ அந்த
சமயத்தில் ஒரு யஜ்யம் செய்யும் பொழுது மனைவி உடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதிப்படி அவர் அதற்காக கூட வந்து மறு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து ராஜாக்கள் பல பத்னிகளை பணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் இருந்து வந்தது. ஆனால் அந்த சமயத்திலும் அவருடைய இந்த ஒரு செய்கை எவ்வளவு ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக விளங்குகிறது அப்படின்னா, அவர் வந்து அந்த சீதையினுடைய பொன்னாலான பிரதிமையை வைத்துக் கொண்டு அந்த யஜ்யத்தை நடத்தி கொண்டார். அதனால அந்த இது வந்து நம்ம பாரத மக்களுக்கும் வந்து அது எவ்வளவு ஒரு முக்கியமான அவருடைய குணங்கள் வந்து நமக்கு ஆதர்சமாக விளங்குகிறது. அடுத்தது வந்து ஆதர்ச நண்பன். அது வந்து சுக்ரீவன், விபீஷணன் ஆகியோர் வந்து அந்த கஷ்டங்கள் துன்பத்தில் ஆழ்ந்த பொழுது அவர்களுடைய கஷ்டங்களை விடுவித்து அவர்களுக்கு உதவி செய்தார். இப்போ சுக்ரீவன் எடுத்துட்டோன்னா அவனுடைய தமையன் வாலியின் மூலமாக அவன் வந்து மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உள்ளானான். வாலி வந்து பெரிய பராக்கிரமசாலி, அதாவது துந்துவி, மாயாவி, ராவணன் போன்ற அசுரர்களையெல்லாம் வெற்றி கொண்டவர். அப்படிப்பட்ட அந்த வாலி வந்து அதர்ம முறையில் வந்து சுக்ரீவனுடைய பத்னியை கைப்பற்றி கொண்டு சுக்ரீவனை வந்து ராஜ்யத்தை விட்டு விரட்டினான். அந்த மாதிரியான சமயத்துல அந்த அதர்மத்தை இழுத்து அந்த வாலியை வதம் செய்து அந்த ராஜ்யத்தை மறுபடியும் சுக்ரீவனிடம் திரும்பி அளித்தார் பகவான் ஸ்ரீராமன். அந்த அதே மாதிரி ஆதர்ச ராஜா, அதாவது ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னா, அந்த ராஜ தர்மத்தில் சிறிதும் விழுவாமல் ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகத்தை போக்குவதற்காக அந்த தன்னுடைய பத்னியையே, பிரியமான பத்னியையே வந்து தியாகம் செய்தவர் பகவான் ஸ்ரீராமன். அந்த சமயத்தில் மகாகவி காளிதாஸ் மிகவும் ஒரு உணர்ச்சி பெருக்கோடு அவர் சொல்கிறார், கௌலின வீதேன கிருஹாண்ணி ரஸ்தா ந தேன வைதேக சுதா மனஸ்தக. அதாவது பகவான் ஸ்ரீராமன் வந்து வைதேகிய அந்த அரண்மனையை விட்டு வெளியேற்றினாரே தவிர தன்னுடைய மனத்தை விட்டு அல்ல அப்படின்னு மகாகவி காளிதாஸ் வந்து அந்த சமயத்தில் சொல்கிறார். அதாவது ஒரு சாதாரண குடி பிரஜையினுடைய அந்த ஒரு சந்தேகத்தை போக்க வேண்டியது ராஜ தர்மம் அப்படின்னு அதுல துளி கூட இம்மி கூட பிசகாம அதை வந்து பின்பற்றினார். போல இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு ஆளா இருக்கிறது இல்லையா, எதிரிகளிடத்தும் அந்த ஒரு தர்மப்படி நடக்கிறது. அப்படி பார்த்தோம்னா ராமன் தான் அதுல வந்து ஆதர்சம். எப்படின்னா, ராவண வதம் நடந்த பின்பு விபீஷணன் வந்து, நான் ராவணனுக்கு அந்திம கிரியைகள் பண்ண மாட்டேன், இவ்வளவு ஒரு அக்கிரமம் பண்ணினவனுக்கு அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது ராமன் அவனுக்கு வந்து நல்லோபதேசம் செய்கிறார். அந்த பகைமை எல்லாம் வந்து உயிருடன் இருக்கும் வரைக்கும் தான் பகைமை. எப்போ உயிரோடு இல்லையோ அப்ப வந்து பகைமையும் வந்து நம்ம வந்து கலைந்து விட வேண்டும். நீ அக்னி சம்ஸ்காரம் வந்து ராவணனுக்கு செய்யலைன்னா நான் அதை செய்வேன், ஏன்னா அவன் எனக்கும் தமையன் போன்ற ஒரு உறவு அப்படின்னு வந்து ராமர் வந்து சொல்றார். அந்த மாதிரி எதிரிகளிடத்தும் அந்த கருணையும் தர்மமும் மிக்க ஒரு பார்வையை கொண்டு அவர் வந்து விளங்கினார் அப்படின்றதுனால அவரை வந்து ஒரு ஆதர்ச எதிரி அப்படின்ற கூட நம்ம சொல்லலாம். அதாவது தர்ம பாலகரா, தர்மத்தினுடைய முழு உறைவிடமா வந்து விளங்கினார். எல்லா விதிகளையும் வந்து கடைபிடித்தார். அதனாலதான் அவரை வந்து நம்ம இன்றைக்கும் மரியாதா புருஷோத்தமன் அப்படின்னு அவரை வந்து போற்றி புகழ்ந்து வருகிறோம். அந்த ஏக பத்னி ஏக இது மாதிரி ஏக வச்சனி ஏக பாணன், அதுவும் வந்து ராமனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயம். அதில் வந்து ஏக வச்சனி அப்படின்னா அந்த ரகுகுலத்தினுடைய ஆதர்சமாக விளங்கினார். ஒரே ஒரு சொல் தான், அந்த ஒரு சொல்லை ஒரு தடவை சொன்னேன்னா அது வந்து அவர் எப்பொழுதுமே அது சத்தியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ராமச்சரித்த மானஸில் வந்து இதே அழகாக, ரகுகுல ரீதி சதாச்சல சளி ஆயி பிராண ஜாயி பரு வசன ஜாயி, அதாவது பிராணன் போனால் கூட அந்த வசனன் சொன்ன சொல்லி வந்து தட்டாமல் காப்பாற்றுவார் அப்படின்றது வந்து அதனுடைய அர்த்தம். நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து மூன்று முறை நம்ம சொல்கிறது வழக்கம் இல்லையா. இப்போ வந்து ஓம் சாந்தி 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 அப்படின்னு, ஆனால் ராமனுக்கு வந்து அந்த மூன்று முறை சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவர் ஒரு முறை ஒரு வாக்கு கொடுத்தார்னா அது வந்து கொடுத்தது தான், அது வந்து சத்தியமா அதை வந்து கடைபிடிப்பார் அப்படின்றது. அதே போல ஏகபாணி, ஒரே ஒரு பாணத்தினால அந்த எதிரி லட்சிய வேதியா அந்த பாணம் வந்து அந்த எதிரிகளை அழிக்கக்கூடியது. அவர் வந்து இன்னொரு அம்பை வந்து ஏய வேண்டிய ஒரு அவசியமே இல்லாமல் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குணாதிசயம்.
இப்ப ஸ்ரீராமனுடைய வாழ்வில் மற்ற சில முக்கியமான சிறப்புகள், அந்த சம்பவங்கள், அதுல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள போதனை, அது வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். அவர் வந்து எந்தெந்த இடத்துக்கு சென்றாரோ அங்கெல்லாம் வந்து ஒரு புது இதிகாசத்தை, அந்த ஒரு நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து உருவாக்கினார். எல்லா இடங்கள்லையும் அந்த ஒரு சமூகம், குடும்பம், மக்கள் அனைவரும் எப்படி அந்த தர்ம சாஸ்திர வழி பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதை வந்து தானே நடத்தி காண்பித்து தானே ஒரு முன்முதாரணமாக இருந்து அவர்களை வந்து நல்வழிப்படுத்தினார். இப்போ இதில் வந்து முக்கியமாக ராமன் எந்த அளவு சிறப்போ அந்த ராமனுக்கு ஈடாக அந்த லக்ஷ்மணனுடைய சிறப்பும் வந்து அதில் வந்து போற்றப்படுகிறது. இது வந்து ராமனே வந்து வெளிக்காண்பிக்கிறார். அதை ஒரு அவருடைய ஒரு லீலா வினோதம் மூலமாக ராம லக்ஷ்மணனுடைய அந்த அவ்வளவு சிறந்த ஒப்புயிர்வற்ற அந்த குணம், அதாவது ஹனுமானை போன்ற அந்த ஒரு தாசிய பக்தி, லக்ஷ்மணன் வந்து ஒரு உதாரணமாக இருந்தார் இல்லையா, அந்த ஒரு சம்பத்தை வந்து உலகுக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பது வந்து ராமனினுடைய திருவுள்ளம். அப்ப என்ன நடந்தது, அந்த ராவண சம்ஹாரம் எல்லாம் முடிந்து அயோத்திக்கு வந்து ராஜ பட்டாபிஷேகம் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. அப்போ வந்து அவர் வந்து பார்க்கறதுக்கு அகஸ்திய முனிவர் வர, அவர் வரும் பொழுது அந்த ராவண வதம் அதெல்லாம் எப்படி நடந்தது, அந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி அவர்கள் அகஸ்திய முனிவர் வந்து ராமனோட உரையாடுகிறார். ராமன் வந்து அப்போ அந்த ராவண வதம், கும்பகர்ண வதம் எப்படி நடந்தது, அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மணனை பத்தி ரொம்ப உயர்வா, அந்த லக்ஷ்மணன் மூலமா எப்படி இந்திரஜித் போன்ற பல அசுரர்களை வந்து அவர் அதை வதம் செய்தார் அப்படின்னு இதெல்லாம் வந்து ராமன் பகிர்ந்து கொள்கிறார். அப்ப அகஸ்திய முனிவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றார், அதாவது ராமா, ராவணன் கும்பகர்ணன் போன்ற அசுரர்களை வதம் செய்தது வந்து பெரிய விஷயம் இல்லை, இந்திரஜித் போன்றவனை வந்து வதம் செய்தது தான் பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ராமனுக்கு ஒரே ஆச்சரியம், அவர் வந்து லக்ஷ்மணனுக்கு இதுவும் வந்து சிறப்பு வந்து அகஸ்திய முனிவர் வாயால கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. அவருக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் உலகுக்கு வந்து அகஸ்திய முனிவர் வாயால் அந்த லக்ஷ்மணனுடைய புகழ் வெளியே வரணும் அப்படின்னு திருவுளம் கொண்டார். அந்த ஒரு லீலையை அவர் வந்து தனக்கு ஒண்ணுமே தெரியாத போல, அப்படியா, அந்த அப்படி என்ன ஒரு சிறப்பு அந்த இந்திரஜித்தை வந்து வதம் செய்ததுல அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அகஸ்திய முனிவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இந்திரஜித் வந்து ஒரு பெரிய வரதானம் வாங்கியிருக்கான், அதாவது அவனை யாரால கொல்ல முடியும்னா, யார் வந்து 14 வருடங்கள் உணவே உட்கொள்ளவில்லையோ, யார் 14 வருடங்கள் உறக்கமே கொள்ளவில்லையோ, யார் அந்த 14 வருடங்கள் எந்த பெண்ணின் முகத்தை ஏறிட்டு நோக்கவில்லையோ, அத்தகைய ஒருவரால் தான் தன்னுடைய மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு வந்து அவன் வரம் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்ப ராமர் வந்து கேட்குறார், அப்படியா, அப்போ இல்லையே, நான் சீதா மாதா லக்ஷ்மணர் மூணு பேரும் வந்து ஒன்றாக தானே அந்த வனவாசத்தில் இருந்தோம், எப்படி சீதையினுடைய முகத்தை வந்து பார்க்காம இருந்திருக்க முடியும் அப்படின்னு உடனே அகஸ்திய முனிவர் புன்முறுவல் பூத்து லக்ஷ்மணனை கூப்பிடுற, லக்ஷ்மணா இங்க வா, நீயே சொல்லு அப்படின்னு உடனே லக்ஷ்மணன் வந்து அப்ப சொல்றான், ராமா, நான் வந்து அந்த 14 வருடங்கள் சீதா மாதானுடைய அந்த பாதங்களை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன், அதற்கு மேல நான் வந்து பார்த்ததில்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா, சுக்ரீவன் வந்து சீதையினுடைய எல்லா ஆபரணங்களையும் கொண்டு வந்து அடையாளம் கேட்ட பொழுது என்னால் அந்த காலில் போட்டிருந்த அந்த ஆபரணத்தை மட்டுமே அடையாளம் காண முடிந்தது, நான் அதுக்கு மேலே சீதா மாதாவை வந்து நான் ஏறிட்டு இன்றைக்குமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து ராமனுக்கு அது ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ வந்து சொல்கிற, சரி, ஆனால் நம்ம வந்து நானும் சீதா மாதாவும் ஒரு குடிலில் இருந்தோம், நீ வந்து அருகிலேயே இன்னொரு குடிலில் இருந்த, இப்போ நான் தினமும் உனக்கு வந்து அந்த பழங்கள் வந்து உனக்கு கொடுத்தேன் இல்லையா, 3 பங்கா போட்டு உனக்கு ஒரு இதுவை வந்து பழங்கள் கொடுத்தேன், நீ அது வந்து சாப்பிடலையா அப்போ 14 வருஷங்கள் அப்படின்னு கேட்ட பொழுது அப்போ லக்ஷ்மணர் சொல்ற, ராமா, நீ வந்து இந்த பழங்களை வைத்துக்கொள் அப்படின்னு என்கிட்ட கொடுத்த, ஆனால் நீ சாப்பிடுன்னு சொல்லலை, அதனால உன்னோட ஆணை இல்லாமல் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நான் வந்து சாப்பிடவே இல்லை, ஆனால் அதை பத்திரமா வச்சிருந்தேன், அந்த குடிலேயே வந்து அந்த 14 வருடங்களும் நம்ம வனவாசத்துல நீ கொடுத்த பழங்கள் எல்லாமே இருக்கு இன்னும் கூட அப்படின்னு ஒண்ணு அவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. அப்படியா, அது போய் கொண்டு வா அப்படின்ன உடனே லக்ஷ்மணன் உடனே அந்த சித்திரக்கூடத்துக்கு போய் அங்க அந்த குடில இருக்கக்கூடிய அந்த எல்லா பழங்களையும் கொண்டு வர, அது வந்து எல்லா நாட்களுக்கும் வந்து அந்த பழங்கள் இருக்கா அப்படின்னு அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது 7 நாட்களுக்கு உரிய பழங்கள் அதுல இல்லை. அப்போ
வந்து லக்ஷ்மணர் வந்து சொல்கிறார், ராமா நீ வந்து 7 நாட்கள் இந்த வனவாசத்தில் வந்து 7 நாட்கள் நீ வந்து எதுவும் நீ சாப்பிடலை, அதனால அப்போ எனக்கும் நீ தரல, அதனால அந்த 7 நாட்கள் பழம் வந்து இல்லை அப்படின்னு. அந்த 7 நாட்கள் என்ன, என்றென்று எந்த தினம் அப்படின்னா வந்து முதலாவது நம்முடைய தந்தை மரணமடைந்த பொழுது அந்த தினம், இரண்டாவது ராவணன் வந்து சீதா மாதாவை அபகரித்து சென்ற தினம், மூன்றாவது சமுத்திரத்தை வேண்டி நீ தவம் செய்த தினம், நான்காவது இந்திரஜித்த வந்து நாகபாசத்தினால் கட்டுண்டு நம்ம வந்து கிடந்த பொழுது அன்றைய தினம், ஐந்தாவது இந்திரஜித் வந்து ஒரு மாயாவி சீதாவை உருவாக்கி அவளை வெட்டி வீழ்த்தி அன்றைய தினம், ஆறாவது ராவணன் வந்து என்னை வந்து ஒரு சக்தி ஆயுதம் செய்து மூர்ச்சியாகி செய்த அன்றைய தினம், ஏழாவது ராவணம் வதம் நடந்த தினம். இந்த 7 தினங்களும் வந்து நீ பழங்கள் எனக்கு தரல, அதனால அந்த 7 தினங்கள் இல்லை, மற்ற எல்லா தினங்களும் வந்து நான் அப்படியே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப எப்படி சாப்பிடாம இருக்க முடிஞ்சதுன்னா, விஸ்வாமித்திரர் மகரிஷி வந்து பசியை இல்லாம இருக்கிறதுக்கு அந்த பலை அதிபலை அப்படின்ற அந்த மந்திரம் தந்ததுனால எனக்கு வந்து அந்த உண்ணாம இந்த 14 வருடங்களும் என்னால் இருக்க முடிந்தது அப்படின்னு சொல்ற. அப்புறம் சரி நீ எப்படி தூங்காம இருந்த அப்படின்னா, நீ நாங்க வந்து தூங்க சென்றதுக்கு அப்புறம் நீ உன்னுடைய குடிலுக்கு போய் நீ தூங்கறதுக்கு தான் போன அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ராமர் சொல்ற. அப்ப லக்ஷ்மணர் சொல்ற, இல்ல ராமா நீயும் சீதா மாதாவும் வந்து உறங்க சென்ற பின்பு நான் வாசல்லையே வந்து ராத்திரி பூரா வந்து காவல் காத்துன்றது அந்த அம்பு வில்லோட காவலுக்கு இருந்தேன், அந்த சமயத்துல நித்ராதேவி வரும் பொழுது என் கண்களை மூட செய்யும் பொழுது நான் அவளை வந்து என்னுடைய பானத்தினால ஜெயித்தேன், அப்ப அந்த நித்ராவிய தேவி கிட்டேந்தே வரம் வாங்கிட்டேன், அதாவது ராஜ்யாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நான் உன்கிட்டயே நெருங்க மாட்டேன் அப்படின்னு. அதனாலதான் உனக்கு ஞாபகம் இருக்கா ராமா, அந்த ராஜ்ய அபிஷேக தினம் அன்னைக்கு அதனாலதான் உனக்கு அந்த கொடை, வெண்கொற்ற கொடையை நான் பிடித்து கொண்டிருந்தேன், அப்ப என்னையும் அறியாம நான் வந்து தூக்கத்துல அந்த கொடையை நழுவ வச்சிருந்தேன் அப்படின்னு அந்த லக்ஷ்மணர் சொன்ன உடனே ராமனுக்கு மிகுந்த ஒரு அவ்வளவு ஒரு ஆனந்தம், இப்பேற்பட்ட ஒரு தாசிய பக்தி யாரால செய்ய முடியுமா அப்படின்னு லக்ஷ்மணர் வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். அப்போ அந்த அகஸ்திய முனிவர் மூலமாக அந்த ஒரு லக்ஷ்மணனுடைய அந்த பக்தி அது வந்து உலகுக்கு வந்து அவர் வந்து வெளியே கொண்டு வந்தார். அடுத்தது வந்து ராமனுடைய அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அவர் வனவாசம் சென்ற பொழுதும் அவர் சும்மா இல்லை, அப்ப அந்த சமயத்துல அந்த ராட்சசர்களுடைய பிடியிலிருந்து பல ரிஷிகள் வந்து அவர் வந்து விடுவித்தார், ஏன்னா விஸ்வாமித்திரர் அத்ரி போன்ற பல ரிஷிகள் அவர்களுடைய அந்த தபசுக்கு வந்து இடையூறாக பல ராட்சசர்கள் அசுரர்கள்லாம் வந்து தொடர்ந்து ஹிம்சை செய்து கொண்டிருந்தார்கள், அந்த அசுரர்கள் எல்லாரையும் வந்து வதம் செய்து அவர்களை வந்து அந்த அந்த ரிஷி முனிவர்களுக்கு வந்து உதவி செய்தார். அதுக்கப்புறம் அந்த தண்டகாரண்யம், அதாவது பகவான் ராமன் வந்து 14 வருடங்கள் வந்து அந்த வனவாசத்துல வந்து பல அந்த மகான்கள் துறவிகள் ரிஷி முனிவர்கள் அவர்களுடைய ஆசிரமத்தை எல்லாம் விடுவித்து முக்தி அடைந்தவர்களை அவர்களிடம் தந்ததோடு கூட அந்த தண்டகாரண்யத்தில் உள்ள பல ஆதிவாசிகள் அவர்களோடு வந்து அவர் வந்து நெருங்கி பழகினார். அப்ப அந்த சமயத்துல அந்த தண்டகாரண்யத்துல அந்த ஆதிவாசிகளுக்கு வந்து பாணாசுரன் அப்படின்ற அசுரனால மிகப்பெரிய கேடு நடந்து கொண்டே இருந்தது, அந்த பாணாசுரனை வதம் செய்து அவனுடைய தொலையிலிருந்து அந்த ஆதிவாசிகளை வந்து அவர் மீட்டு கொடுத்தார். அதன் பின்பு அவர்களுக்கு வந்து அவர்கள் மத்தியிலேயே 10 வருடங்கள் கழித்தார். அப்ப அந்த சமயத்துல அவர்களுக்கு வந்து வில் அம்பு அதை வந்து எப்படி செய்வது எப்படி அதை வந்து உபயோகிப்பது போன்ற பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அதோட தர்ம வழி நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் இது போன்ற பல விஷயங்களை வந்து அவர்களுக்கு வந்து அவர் வந்து கற்றுத்தந்தார். குடும்ப அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், ஒருத்தரை ஒருத்தர் மதித்து மரியாதையுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பண்புகள் அது போன்ற பல விஷயங்களை அந்த ஆதிவாசி ஜனங்களுக்கு வந்து அவர் கற்பித்தார். அதாவது ஆதிவாசிகளுக்கு வந்து குலம் என்பது இல்லை, சமுதாயம் அந்த மாதிரி தான் இருந்தது. அவ பாரதம் முழுவதும் அந்த வனவாசத்தின் போது ராமர் வந்து யாத்திரை செய்ததுனால பாரதம் முழுவதுமே அந்த ஆதிவாசிகளுக்கு ஒரே மாதிரியான அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் இருக்கும்படி அவர் மூலமாக அதை வந்து ஏற்படுத்தி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அடுத்தது
வந்து ராமாயணம்னாலே ராமனுடைய பக்தர்கள், அதாவது ராமனுக்கு எந்த அளவு ஒரு கியாதியோ அவருக்கு வந்து தன்னுடைய பக்தர்களுடைய புகழ் தான் வந்து அவருக்கு ரொம்ப பிராதானியம். அப்படி பார்த்தோம்னா அதுல வந்து அந்த பக்த சிரோன்மணியா விளங்கக்கூடியது வந்து சபரி இல்லையா. அந்த சபரியினுடைய அந்த இது விஷயத்தையே நம்ம வந்து பார்க்கலாம். அது மிகவும் ஒரு உன்னதமான அந்த சரித்திரம். அவ வந்து சபரின்றவள் வந்து பரம பக்தை, ராமனுடைய பரம பக்தை. அவ வந்து அந்த ராமனுக்கு தன்னுடைய எச்சில் பழத்தை அன்புடன் கொடுத்து அதை ஸ்வீகாரம் செய்து கொண்டான் ராமன். அப்பேற்பட்ட பக்தி வந்து அவளுடையது. அவளுக்கு வந்து உண்மையிலேயே அந்த இளமை பருவத்தில் அவளுடைய பெயர் என்ன அப்படின்னா சிரமணா அப்படின்றது தான் அவளுடைய பெயர். அவ வந்து அந்த பீல சமுதாயம் அப்படின்ற ஒரு ஆதிவாசி, அந்த பீல சமுதாயத்தில் வந்து சபர வகுப்பை சேர்ந்தவள், சபர ஜாதியை சேர்ந்தவள். அதனால பிற்காலத்தில் அவளுக்கு வந்து அந்த சபரி அப்படின்ற அந்த பெயர் வந்து ஏற்பட்டது. அவள் சிறு வயதில் இருக்கும்பொழுது அவளுடைய தந்தை வந்து பீல அந்த சமுதாயத்தினுடைய தலைவனா விளங்கினவர் அவர். அப்போ அவளுடைய திருமணத்தை ஒரு நிச்சயம் செய்தார். அப்ப அந்த சிரமணாவுக்கு அந்த ஒரு பீம இளைஞனுடன் அந்த திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டது. அந்த கல்யாணத்திற்கு முந்தினம் பார்த்தா பல நூறு விலங்குகள் வந்து பலியாகிறதுக்காக, அவர்களுடைய அந்த ஆதிவாசி சடங்கு சம்பிரதாயத்திற்காக பலியிடுவதற்காக அவள் வந்து கொண்டு வந்திருந்தார்கள். அதை பார்த்தவுடன் அவளுக்கு மனம் வந்து அவ்வளோ ஒரு சொல்லனா வேதனை அடைந்தது. இப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு கொடூரமான பாரம்பரியம் தேவையா, இந்த மாதிரியான ஒரு விதிமுறை தேவையா அப்படின்னு வந்து அது வந்து அந்த அது நடக்கக்கூடாது என்பதற்காக முந்திய இரவே வந்து அவள் அந்த இடத்தை விட்டு ஓடி சென்று விட்டாள். எங்கன்னா அந்த அங்கிருந்து அந்த தண்டகாரண்யம் அப்படின்ற அந்த வனத்திற்குள்ளே வந்து ஓடிப்போனான். அப்போ அந்த வனத்திற்குள்ளே சென்றதுக்கு பிறகு அங்கு வந்து மதங்க முனிவர் அவருடைய ரிஷி அந்த ரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கிறத வந்து பார்த்தான். அந்த மதங்க முனிவர் வந்து தபஸ்ல இருந்தார். அவளுக்கு வந்து ரொம்ப ஆவல், இந்த மாதிரி அந்த ரிஷிகள் அந்த மதங்க முனிவர்கிட்ட வந்து அவருக்கு பணிவிடைகள்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு இருந்தாலும் வந்து ஒரு பயம், ஒரு தயக்கம். தன்னோட அந்த ஒரு பீல ஜாதி அந்த ஆதிவாசி இது சேர்ந்தவள், அதனால நம்ம எப்படி போறது அப்படின்ற ஒரு தயக்கத்தோட. ஆனால் என்ன பண்ணினானா யாருக்குமே தெரியாம அந்த ரிஷிகள் எல்லாம் எழுவதற்கு முன்னாடி காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவர்கள் வந்து தினமும் அந்த நதிக்கு செல்வார். அந்த பாதையை வந்து கல் அந்த கல்லு முள்ளு இல்லாம அது வந்து சுத்தம் செய்வாள். பிறகு வந்து அவருடைய பாதங்கள் நோகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக மிருதுவான மணலை அந்த இடத்துல தூவி மெத்து அப்படின்ற அந்த மணலை வந்து தூவ செய்வாள். அந்த மாதிரிலாம் வந்து தினமும் அந்த மாதிரியான ஒரு பணிவிடை அந்த ஒரு சேவை வந்து அவர் செய்து வந்தா. ஆனா யாருக்குமே தெரியாது இவதான் பண்றா அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு அவ அந்த மாதிரி சேவை செய்யும் பொழுது அந்த மதங்க மகரிஷி வந்து அவளை பார்த்துக்க, அப்போ வந்து அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனது. இப்படி ஒரு சுயநலம் இல்லாத ஒரு உள்ளன்போடு ஒரு சேவை செய்கிறாளே அப்படின்னு அவளை வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் வந்து அவருக்கு வந்து புகலிடம் கொடுத்து இது பண்ணார். அப்புறம் அந்த மதங்க மகரிஷி வந்து உயிர் நீப்பதற்கு முன்னாடி சபரியை கூப்பிட்டு, அவ இளவயிறு தான், அந்த அவளை கூப்பிட்டு வந்து நீ இந்த இடத்துலயே இந்த குட்டியில வந்து ஜாக்கிரதையா பராமரித்து நீ இதே மாதிரி சேவை பண்ணிட்டே வா. ஒரு நாளைக்கு உன்னை தேடி ராமன் சக்ஷத் பகவான் விஷ்ணுனுடைய அவதாரம் நடக்கும்போது ராம லக்ஷ்மணர்கள் வந்து உன்னை தேடி இங்க வருவா, அவர்களுக்கு வந்து நீ சேவை செய்து விட்டு பிறகு நீ வரலாம் அப்படின்னு அவர் வந்து சொல்ற. அப்போ வந்து அந்த அவளும் அந்த சபரி மாதாவும் அந்த அந்த முனிவர் அவளுடைய அந்த குருவனுடைய ஆக்ஞை சிறமேற்கொண்டு ஒரு நாள் கூட விடாம தினமும் அந்த சேவையை, அந்த இன்னைக்கு ஸ்ரீராமன் வரப்போறா அப்படின்னு அந்த பழங்கள் எல்லாம் பறிப்பா. ஆனால் அந்த பழங்களில் வந்து பூச்சி இருக்குமோ இல்லைன்னா காயா இருக்குமோன்னு அதை பரிசோதனை பண்ணுவதற்காக அதில் வந்து ஒரு துளி கடித்து பார்ப்பா. அந்த மாதிரி அதை பார்த்து பார்த்து அவள் வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தா. இந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல வருடங்கள், அதாவது அவள் வயது மிகுந்த மூதாட்டி ஆகும் வரை வந்து அவ அந்த மாதிரி பண்ணிட்டே வந்தா. ஒரு நாளைக்கு அவளுக்கு வந்து தெரிய வந்துருது இன்னைக்கு வந்து ரெண்டு சுந்தர புருஷர்கள் வந்து வர அவளை தேடி அப்படின்னு, ஒரே சந்தோஷம். அப்போ அன்னைக்கு அதே மாதிரி அந்த பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ணி ஓடி போய் அந்த தள்ளாத வயதுலயும் அந்த ஒரு அவ்வளவு ஒரு உற்சாகம் அவ மனதில், அதனால ஓடி போய் அந்த ராம லக்ஷ்மணருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கி அவளை வந்து உபசரித்து தன்னுடைய குடிலுக்கு வந்து கூட்டின்னு வந்து அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து அவருடைய பாதங்களை அலம்பி பாத சேவை செய்து
பிறகு தான் கடித்து வைத்திருந்த அந்த பழங்களை வந்து ராமனுக்கு கொடுக்கிறார். அப்போ அந்த பழங்களை வந்து ராமன் வந்து அன்புடன் ஏற்றுக்கொள்கிறான். அது அந்த அந்த சபரி மாதாவுடைய அந்த அந்த பக்தியினுடைய உன்னதம் வந்து நமக்கு வந்து தெரியுது. அதுலேருந்து ஒரு பக்தினா எப்படி பண்ணணும், அவள் வந்து அவகிட்ட அந்த குரு பக்தியும் இருந்தது, ராமன் மீது இருந்த அந்த தெய்வீக பக்தியும் இருந்தது, இரண்டுமே இருந்தது அவகிட்ட. அடுத்தது ராமன் வந்து செய்த மிகப்பெரிய ஒரு மகத்தான காரியம் வந்து அந்த ராம சேது. அதாவது துவாபர யுகத்துல இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சேட்டலைட்டோ இல்லை நவீன இயந்திரங்களோ இல்லை, அதாவது அந்த கேட்ஜெட்ஸ்லாம் இல்லை. அதாவது பாரதத்துக்கும் இலங்கைக்கும் வந்து மிக குறுகிய இடைவெளி எது அப்படின்னு அவர்களால் வந்து அந்த சேட்டலைட் மூலமா பார்க்க கூட முடியாது. ஆனால் அத்தகைய ஒரு வழியை வந்து ராமன் தேர்ந்தெடுத்து அந்த ராம சேதுவை நளன் நீலன் என்ற வானரங்களின் மூலமாக அதை வந்து நிர்மாணித்தார். அதன் பிறகு இப்பவும் நம்ம வந்து அதை ராம சேத்துன்னு சொல்றோம். ஆனா அந்த சமயத்துல வந்து பகவான் ஸ்ரீ ராமன் அதை வந்து நள சேத்து அப்படின்னு தான் வந்து அவர் வந்து அதை கூப்பிட்டார். அப்போ அந்த ராவண வதம் முடிந்ததுக்கு அப்புறம் விபீஷணன் வந்து இந்த ராம சேத்து அப்படியே இருந்தா தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து ஆபத்து நேரிடும் அப்படின்னு வந்து ராமன் கிட்ட வேண்டி கேட்டு கொள்கிறார். அதனால ராமர் வந்து அந்த லங்கையை விட்டு திரும்பி வந்த உடனே மறுபடியும் அந்த ராம சேத்துவை வந்து சமுத்திரத்துக்கு மூழ்க செய்து விடுகிறார். அத உடனேயே அதன் பிறகு இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அதாவது ராமேஸ்வரத்தில் வந்து தானே சிவலிங்கம் அமைத்து அவர் வந்து பூஜை சிவனுக்கு பூஜை செய்தார். அது எதற்காக அப்படின்னா ராவணன் வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்தவன், அதனால அவனை வதம் செய்த பொழுது அந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது என்பதற்காக அந்த சிவலிங்க பூஜை சிவலிங்கத்தை அமைத்து அதை வந்து ஸ்தாபனம் செய்து அங்கே வந்து பூஜையை அவர் வந்து செய்தார். அதாவது இதுலேருந்து சாக்ஷாத் பகவானுடைய ஸ்வரூபமான அவதாரம் அந்த ராமன் வந்து தானும் ஒரு சாதாரண அந்த எல்லாரையும் போல அந்த தர்ம வழிகள் சிறிதும் வழுவாம அது அந்த நெறிமுறைகளை கடைபிடித்து அதுலயும் வந்து நமக்கு வந்து ஒரு ஆதர்சமா விளங்கினார். இன்னொரு முக்கியமான விஷயம் அகண்ட பாரத ஸ்தாபனம். அதாவது பகவான் ஸ்ரீ ராமனே வந்து அந்த 14 வருடங்கள் வனவாசம் அந்த அப்போ அந்த சமயத்தில் பாரதத்தினுடைய அனைத்து ஜாதி மக்களையும் ஒரே நூலில் கோத்த மணிகளைப் போல அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தார். அந்த அகண்ட பாரத ஸ்தாபனத்தை வந்து அப்பொழுதே வந்து அவர் செய்தார். அதாவது அதனாலதான் பாரதிய ராஜ்யங்களான இப்போ வந்து அந்த தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், கேரளா, கர்நாடகா, இதோடு கூட அயல் நாடுகளான அந்த நேபாளம், லாவோஸ், கம்போச்சியா, கம்போடியா, மலேசியா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, பாலி, ஜாவா, தாய்லாந்து ஆகிய தேசங்கள்லையும் அந்த கலாச்சாரம் மற்றும் கிரந்தங்கள்ல இன்றைக்கும் அந்த ராமர் பத்தின வழிபாடு, பூஜை, அதெல்லாமே வந்து இன்றைக்கும் இருக்கு. இப்போ இந்தோனேஷியா பார்த்தோம்னா அது வந்து முஸ்லிம்கள் பெரும்பான்மையான ஒரு நாடு. ஆனால் அங்கே இன்றைக்கும் அந்த பழக்கம் என்னன்னா அந்த ராஜா வந்து அவருடைய ஒரு அடையாள பெயர் வந்து ராம் அப்படின்றது தான் அவருடைய பெயர். அந்த விமான போக்குவரத்து வந்து கருட ஏர்லைன்ஸ் அப்படின்னு கூப்பிடப்படுகிறது. அந்த விமான நிலையத்திலையும் வந்து அந்த சமுத்திர மதனத்தினுடைய அந்த சிற்ப வடிவமைப்பு தான் அங்கே வந்து உள்ளது. அதனால் அங்கே வந்து ராமாயணம் வந்து இன்றைக்கும் பிரபலமாக இருக்குது அந்த மாதிரி இடங்களில். ஆனால் ஒரு துரதிருஷ்டவசம் என்னென்னா ஆங்கில ஆதிக்கம் வந்த பிறகு பாரதத்தில் அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த மதமாற்றம் சூழ்ச்சி அதெல்லாம் நடந்த பிறகு அந்த ஸ்ரீராமனுக்கும் அந்த வனவாசிகளுக்கும் இருந்த அந்த ஒரு ஒரு உள்ளார்ந்த உறவை, அந்த ஒரு தொடர்பை அதை துண்டித்து அந்த மதமாற்ற சூழ்ச்சியை வந்து அவர்கள் வந்து செய்ய ஆரம்பித்து அதை வந்து இன்றைக்கும் இன்றும் செய்து வருகின்றனர். அந்த இதுவை இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த ராமன் கிட்டே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அந்த மாதா மாத்ரு பூமி, அதற்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மரியாதை. இது வந்து எப்போ வெளிப்படுறதுன்னா அந்த லக்ஷ்ம இது விபீஷணனுக்கு வந்து அந்த ராஜ்ய திலகாபிஷேகம் செய்வதற்காக வந்து லக்ஷ்மணனை வந்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புகிறார் ராமன். லக்ஷ்மணன் வந்து அந்த ஸ்ரீலங்காவுக்கு போகும்பொழுது அவன் ரொம்ப ஆச்சரியப்படுறான். அப்படி ஒரு செல்வ செழிப்பாக எங்கும்
இதுவும் வந்து ஸ்வர்ண பூமியாக வந்து அது விளங்குறது. எல்லா இடங்கள்லேயும் அந்த ஒரு சோலைகள், அவ்வளவு ஒரு நறுமணம் மிகுந்த அந்த மலர்கள், அதெல்லாம் பார்த்து அவனுடைய மனம் வந்து மயங்குகிறது. அப்போ அவ்வளோ ஒரு அற்புதமான இடத்தை நாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த ராஜ்ய திலக அபிஷேகம் முடிந்த பிறகு மறுபடியும் ராமன் கிட்ட வந்து லக்ஷ்மணன் சொல்றா, ராமா அவ்வளவு ஒரு அற்புதமான இடத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஸ்ரீலங்கா போல, நான் அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருந்து விட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ராமர் ஒரு மிகவும் மகத்துவம் நிறைந்த இந்த விஷயத்தை வந்து அவனுக்கு சொல்றார். அபி ஸ்வர்ணமயி லங்கா நமே லக்ஷ்மண் ரோச்சதே ஜனனே ஜென்ம பூமிஷ்ச ஸ்வர்காதபி கரியசி. அதாவது நம்முடைய அந்த நாம் பிறந்த பூமியும் அந்த அந்த நாம் அந்த ஜனனே ஜென்ம பூமிஷ்ச அது வந்து சுவர்க்கத்தை காட்டிலும் வந்து மிகச்சிறந்த இடம். ஏன்னா நம்ம பிறந்த பூமியினுடைய மண்ணின் சுகந்தம் வேறு எந்த இடத்துக்கும் வராது அப்படின்னு அவனுக்கு வந்து விளக்கை சொல்கிறார். அப்போ அந்த லக்ஷ்மணனுக்கு அது வந்து அப்பொழுது தான் புரியுது அதனுடைய முக்கியத்துவம். இப்போ இது போன்ற பல சிறப்புகளை வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ஸ்ரீராம உபாசனை அது வந்து எப்படி செய்யணும்னா, அந்த இப்போ ஸ்ரீராமநவமி போன்ற அந்த முக்கியமான தினங்களில் ராமருக்கு வந்து நம்மளுடைய அந்த மத்திய விரல்னால அந்த நமக்கு அந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னா, பூஜைக்கு முன்பு நமக்கு நாமே வந்து இந்த நடுவிரல்னால அந்த நாமத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். அப்புறம் ராமனுக்கு வந்து சந்தனத்தை அந்த மோதிர விரலால் இடவேணும். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து பிடித்தமான அந்த ஜாதி புஷ்பம் அதை வந்து அவருக்கு நான்கு அல்லது நான்கின் பெருக்கல் எண்ணிக்கை அதில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது வந்து அந்த ஊதுபத்தி என்ன மணம்னா வந்து சந்தனம் தாழம்பூ சண்பகம் மல்லிகை ஜாதி இது போன்ற மணம் கொண்ட மூன்று ஊதுபத்திகளை வந்து ஆள்காட்டி விரல் மற்றும் இந்த கட்டை விரல் அதில் ஏந்தி மூன்று முறை ஹாரத்தியாக வலம் சுற்ற வேண்டும். இது போன்ற அந்த உபாசனையை வந்து செய்வது சிறந்தது. அடுத்தது இந்த ஸ்ரீ ராமரக்ஷா ஸ்தோத்திரம் அது வந்து கந்தசஷ்டி கவசத்தை போன்று அந்த ராமரக்ஷா ஸ்தோத்திரம் வந்து எப்படின்னா நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம உடம்பு முழுவதுக்கும் ஒரு பாதுகாப்பு கவச்சத்தை அளிக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அது. புதபூஷிக ரிஷியினால் இயற்றப்பட்ட ஸ்லோகம். அந்த ஸ்தோத்திரத்தை தினமும் சொல்லும் பொழுது வீட்டில் உள்ள எல்லா கஷ்டங்களும் நீங்குகிறது. அதோட அதை செய்பவருக்கு வந்து அந்த தீர்க்க ஆயுள் சுகம் சந்ததி வெற்றி வினயம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி வந்து சொல்கிறது. இதில் இதை வந்து ஸ்ரீராமனுடைய குண வர்ணனை அதுவும் வந்து கிடைக்கிறது. இதை சொல்லும் பொழுதே இதை தினமும் நம்ம சொல்லும் பொழுது என்ன ஆகுது, அந்த ஸ்ரீராமனுடைய குணங்கள் அது நம்முடையும் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு வந்து ஏற்படுகிறது இல்லையா. அதன் மூலமாக நம்ம வந்து வேண்டாத பல மேற்கத்திய தீய நடவடிக்கைகளிலிருந்து நம்ம வந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அடுத்தது ராமனுடைய நாமஜபம். இப்போ மற்ற நாமஜபங்களை காட்டிலும் அது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது. மற்ற நாமஜபங்களில் ஸ்ரீன்னு முன்னாடி ஆரம்பிக்கும் நமகன்னு பின்னாடி முடியும். ஆனால் ராமனுடைய நாமஜபம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம இதனுடைய இது வந்து ஒரு சிறப்பு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கு இல்லையா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஸ்ரீராம அப்படின்றது வந்து ராமனை ஆவாகனம் செய்வது அதாவது கூப்பிடுவது. அப்புறம் ஜெயராம அப்படின்றது ராமனை ஸ்துதி செய்வது போற்றுவது. அடுத்தது ஜெய ஜெய ராம அப்படின்னா நமக நமஸ்கரிக்கிறேன் பூரண சரணாகதி செய்கிறேன் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதுதான் அந்த ராமனுடைய அந்த நாம ஜபம் அந்த ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம அந்த நாம ஜபத்தினுடைய ஒரு அர்த்தம். ராமனை காட்டிலும் ராமநாமம் சிறந்தது அப்படின்றது நம்ம அந்த எப்படி ராமநாமம் எழுதிய கற்கள் வந்து அந்த சமுத்திரத்தில் மிதந்தது அதே போல இன்றைக்கும் அந்த ராமநாமத்தை பிடித்து கொண்டோம்னா இந்த பவசாகரத்திலிருந்து மிகவும் எளிதாக நம்ம வந்து கரை சேர்ந்து விடலாம் அப்படின்றது ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை. நாம் அதனால் அந்த ராமன் கிட்டேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும், ஹே தர்மமூர்த்தியான ஸ்ரீ ராமா எங்களையும் எப்பொழுதும் தர்ம வழியில் நடக்க செய் அப்படின்னு. அந்த ராமனுடைய கருணையினால் அருள்னால தான் அந்த தர்ம வழியில் நம்ம நடக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது அதாவது இப்போ நம்ம சுவாமி படங்களை வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கிறோம். அந்த படங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த அதில் வந்து அந்த தெய்வ தத்துவத்தோடு ஒத்து போகணும். எந்த அளவு ஒத்து போகிறதோ அந்த அளவு அந்த தெய்வ தத்துவம் அதில் வந்து ஆகர்ஷிக்கப்படுகிறது. இப்போ நம்ம சனாதன் சன்ஸ்தாவில் சாதக சித்திரக்கார் அவர்கள் வந்து வரைந்த அந்த படம் எப்படின்னா, அந்த இறைவனை அடைவதற்காக கலை அப்படின்னு அந்த கலையையே ஈஸ்வர அர்ப்பணமாக்கி அதன் மூலமாக நாமஜபம் செய்து கொண்டே வரைந்த அந்த படம் அதுல வந்து அந்த ஸ்ரீராமனுடைய தத்துவம் மிக அதிக அளவு இந்த படத்துல வந்து இருக்கு. அதையும் நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
ஏன்னா மற்ற படங்கள்ல வந்து பார்த்தோம்னா அது வியாபார நோக்கத்திற்கோட இல்ல பணம் சம்பாதிப்பதற்காக வந்து வரையப்பட்ட படங்கள், அதுல வந்து இந்த அளவு அந்த தெய்வீக தத்துவம் வந்து இருக்காது. அடுத்தது இந்த ராமனுடைய கையில ஒரு கையில வந்து வில், மறுகையில வந்து ஆசீர்வாதம் செய்யக்கூடிய, அதாவது தாரக சக்தி மாரக சக்தி இரண்டும் இணைந்த ஒரு உருவம் தான் இந்த ராமன். அந்த அந்த மாதிரியான சமயத்துல நம்முடைய உபாசனையும் அந்த தாரக உபாசனையும் செய்ய வேண்டும், மாரக உபாசனையும் செய்ய வேண்டும். அதாவது ராமனை வந்து போற்றி புகழும் அந்த ஒரு உபாசனையும் செய்ய வேண்டும். எப்பொழுது தெய்வ நிந்தனை நடக்கிறதோ அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த உபாசனையும் செய்ய வேண்டும். ஏன்னா இன்றைக்கு பல பேர் வந்து பிச்சைக்காரர்களும் அந்த தெய்வ வேஷங்களை போட்டுக்கொண்டு பிச்சை எடுப்பது, இல்லை விளம்பரங்களில் தெய்வங்களை வந்து மாடல்களாக உபயோகித்து கீழ்த்தரமாக அந்த விளம்பரங்களை செய்வது, நாடகங்கள் திரைப்படங்கள் இது போன்ற பல விஷயங்களில் வந்து அந்த தெய்வ நிந்தனை நடக்கிறது. அதை எதிர்த்து போராடுவதும் அந்த தர்ம வழி நடப்பது, அதுவும் நம்மளுடைய தார்மீக கடமையாகிறது. ராம பக்தர்கள் அதனால் அந்த விழிப்புணர்வை பெற்று எங்கெங்கே அந்த மாதிரியான ஒரு தர்ம நிந்தனை தெய்வ நிந்தனை நடக்கிறதோ அதை எதிர்த்து வந்து போராட வேண்டியதும் நம்முடைய கடமை. அடுத்தது வந்து இப்போ அந்த ராமர் கோவில், அதாவது அயோத்தியாவில் வந்து ஸ்ரீ ராமர் கோவில் வந்து இப்போ விரைவில் எழும்பும் அப்படின்றது வந்து இந்த ராம பக்தர் பாரதம் முழுவதும் உள்ள எல்லா உலகெங்கும் உள்ள ராம பக்தர்களுக்கு அது மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இல்லையா? இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து பாரதத்தில் இந்து கோவில்களை துவம்சம் செய்து மூர்த்திகளை உடைத்து கோவில்களுடைய சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்தனர். இதே வந்து போன்ற ஆக்கிரமிப்பே வந்து அந்த அயோத்தியிலையும் வந்து அந்த பாபன் மூலமாக நடந்தது. ஆனால் இவ்வளவு தலைமுறைகள் கடந்து இப்பொழுதுதான் நமக்கு வந்து அந்த உச்ச நீதிமன்றம் மூலமாக அந்த ஒரு வழி பிறந்துள்ளது. அதாவது அங்கே மறுபடியும் அயோத்தியில வந்து ஒரு ராமர் கோவில் கட்டக்கூடிய அந்த ஒரு வழி, நல்ல வழி நமக்கு வந்து கிடைத்துள்ளது. அதனால இப்பொழுது நாம் எல்லோருமே அந்த பகவான் ஸ்ரீராமனுடைய அந்த கோவில் நிர்மாண பணி மற்றும் அதை பாதுகாக்க செய்ய வேண்டிய பணி, இதில் வந்து முழு முயற்சியுடன் முழு மனதுடன் முழு பக்தியுடன் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பகவான் ஸ்ரீ ராமனுடைய சரணங்களில் பிரார்த்தனை செய்து இன்று இந்த சிறப்பு சந்தகத்தை நம்ம வந்து நிறைவு செய்யலாம். மீண்டும் நாளை மாலை 7 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.